லக்ஷ்மிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சேமியா பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ரோஸ்டட் வெர்மிசெல்லி ஒரு இந்த கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதுக்கு பாதி கப்பை விட கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் சர்க்கரை போதுமானது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ரெண்டு ஏலக்காய். இந்த கப் சைஸில் ரெண்டு கப்பு பால் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் சேமியா எடுத்து வச்சுருக்க கப்பு சைஸில் ஒரு 1.5 கப்பு தண்ணி முதல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியா சேர்த்துப்போம். சேர்த்து சிம்மில் நல்லா வேக வைக்கணும். ஒரு 90% வெந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் பால் நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெந்துடும். வேகட்டும். பாருங்க, இது ஒரு 90% வெந்துடுது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது வெந்த மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்த பிறகு, ஒரு 90% வெந்த பிறகு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் சர்க்கரை வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சேமியாவோ ரவையோ நம்ம வந்து ஏதாவது டிஷ்ஷு செய்யும் பொழுது வறுத்துட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வறுக்காமல் நம்ம பண்ணோம்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது. இப்போ கடைகள்லேயும் டபுள் ரோஸ்டட் வெர்மிசெல்லி சூஜி கிடைக்கிது இல்லைங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கப்பு நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு வறுத்துட்டு எந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது உதிரியாக நல்லா கிடைக்கும், ஸ்டிக்கியாக இல்லாமல். இது பாருங்கள் எப்படி தனித்தனியாக இருக்குது, அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம், பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹனியில் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் பார்த்துக்கலாம், உங்களுக்கு எப்படி போதுமானதாக இருக்கான்னு. நல்லா கொதி வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்க்க இப்போ தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சும்மா ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு 2 ஏலக்காய் போட்டு அது கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு 1/2 கப், நீங்கள் எடுத்துருக்க கப்பில் 1/2 கப்போ இல்லை எப்படி அது வேகுதுன்ற பொறுத்து 1.5 to 2 வரைக்கும் நீங்கள் 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெர்மிசெல்லி, ரோஸ்டட் வெர்மிசெல்லி அது போட்டு வேக வைங்க. ஒரு 90% வெந்தோடனே சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் நல்லா மெல்ட் ஆனோடனே பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்தோன்னு
இன்னொரு ஒரு அரை ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதில் சேர்த்துக்கோங்க. ஆடணுன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா திக்காகிடும், அதனால் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.